அமெரிக்க தமிழ் வானொலியின் தலைப்புச் செய்திகள். தொற்று நோய்க்கு பிந்தைய சாத்திய கூறுகள் தீவிர சர்வாதிகாரம் உடையதாக இருக்கும். கொரோனா வைரஸால் பொருளாதாரம் கடந்த 90 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சிதையும். கொரோனா வைரஸ் முதன் முதலாக பரவ துவங்கியது ஜப்பானில் கோக்கைடோ தீவில்தான். நியூயார்க்கில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டிவிட்டது. அமெரிக்க தமிழ் வானொலியின் உலகச் செய்திகளை வாசிப்பது விஜயாலகர், யாமினிராஜ், சண்முகப்பிரியா மற்றும் தேவேந்திரன். முதலில் உலகச் செய்திகள். கொரோனா வைரஸ் இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கும் தாக்கத்தை விட இவையெல்லாம் சரியான பின்பு அது ஏற்படுத்தப் போகும் தாக்கம்தான் மிக மோசமாக இருக்கும் என்கிறார்கள் வல்லுநர்கள். அமெரிக்க தத்துவியல் நிபுணரும் மொழியியல் நிபுணருமான நோம் சாம்ஸ்கி தொற்று நோய்க்கு பிந்தைய சாத்தியக்கூறுகள் தீவிர சர்வாதிகாரம் உடைய மிருகத்தனமான அமைப்புகளை நிறுவுவதிலிருந்து லாபமற்று மனிதாபிமானத்துடன் இயங்கிய அமைப்புகளை முழுவதுமாக சிதைப்பது வரை இருக்கும் என்று எச்சரிக்கிறார். இந்த அதிக சர்வாதிகாரம் நிறைந்த மோசமான அமைப்புகள் புதிய தாராளமயத்துடன் மிகவும் ஒத்துப்போகும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்றும் நோம் சாஸ்கி ஒரு உரையாடலில் தெரிவிக்கிறார். அதுபோல எட்வர்ட் ஸ்னோடன் கொரோனா வைரஸை பயன்படுத்தி உலகெங்கும் அரசுகள் அதீத அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி செய்யும் என எச்சரிக்கிறார். அமெரிக்க உளவு அமைப்பான CIA-வில் பணியேற்றிய எட்வர்ட் ஸ்னோடன் மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்பட்ட அமெரிக்க இராணுவ ரகசியங்கள் மற்றும் வெளியுறவுத்துறை ரகசிய கோப்புகளை பகிரங்கமாக வெளியிட்டார். அவர் மேலும் இந்த கொரோனாவை பயன்படுத்தி அரசுகள் நம்மை முன்பு எப்போதும் இல்லாததை விட மிக அதிகமாக கண்காணிக்கின்றன என்றும் தெரிவிக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, கொரோனா வைரஸால் பொருளாதாரம் கடந்த 90 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகவும் சிதையும் என எச்சரிக்கிறது சர்வதேச நாணய நிதியம். ஏப்ரல் 3 நாளுடன் முடிவடைந்த வாரத்தில் இங்கிலாந்திலும் வேல்ஸிலும் இறந்தவர்கள் எண்ணிக்கை திடீரென உயர்ந்துள்ளது. இந்த அதிகரிப்புக்கு கொரோனா மரணங்கள் ஓரளவு காரணமாக இருந்தாலும் அது தவிரவும் மரணங்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. குறிப்பிட்ட வாரத்தில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் இறந்தவர்கள் எண்ணிக்கை 16,387. தேசிய புள்ளி விவர அலுவலகம் இந்த வாராந்திர புள்ளி விவரங்களை வெளியிடத் தொடங்கிய 2005 பிறகு இவ்வளவு மரணங்கள் நிகழ்ந்ததில்லை. இந்த மரணங்களில் கொரோனா தொடர்பானவை 3,475 மட்டுமே. ஓராண்டின் இந்த காலப்பகுதியில் நிகழும் மரணங்களின் சராசரி எண்ணிக்கையை காட்டிலும் இது 6,000 அதிகம். ஃப்ளூ காய்ச்சல் ஏற்படும் பருவத்துக்கு பிறகு வழக்கமாக மரணங்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கும். இந்த கூடுதல் மரணங்களில் 60% மட்டுமே கொரோனா வைரஸால் நிகழும் நிலையில் மீதமுள்ள 40% என்ன காரணம் என்பது தெளிவாக தெரியவில்லை. கொரோனா வைரஸ் மரணங்களில் சில கண்டுபிடிக்கப்படாமலேயே நிகழலாம், அல்லது தொற்று பொது முடக்கம் தொடர்பான பிற காரணிகளால் இந்த மரணங்கள் நிகழலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. கொரோனா பரவல் காரணமாக மக்கள் பிற நோய்களுக்கு சிகிச்சை எடுத்துக் கொள்ளாததாலோ வன்முறை தொடர்பான மரணங்களிலாலோ மரணங்கள் அதிகரித்திருக்கலாம். ஆஸ்திரியா ஊரடங்கு நடவடிக்கைகள் தளர்த்தப்பட்டு வருகின்றன. 4,300 சதுர அடிக்கும் குறைவான பரப்பளவில் இருக்கும் சின்ன கடைகள், காய்கறி, பழங்கள், செடிகள் போன்றவை விற்கும் கடைகள் ஆகியன புதன்கிழமை முதல் திறக்கப்பட உள்ளது. ஆனால் மற்ற சில தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். சமூக விலகலை கடைபிடிக்க ஒருவரிடமிருந்து மற்றவர் 10 விலகி இருக்க வேண்டும் போன்ற வேறு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரியாவில் இதுவரை 14,000 மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 7,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். 368 பேர் உயிரிழந்துள்ளனர். போலாந்து நாட்டில் ஏப்ரல் 19 முதல் ஊரடங்கு தளர்த்தப்பட உள்ளது என போலாந்து சுகாதாரத்துறை அமைச்சர் லூகாஸ் மோஸ்கி கூறியுள்ளார். பண்பலை வானொலியில் பேசிய அவர் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு ஊரடங்கு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தப்படும் என கூறியுள்ளார். இந்த வார தகவல்களை ஆராய்ந்த பிறகு புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் இதற்கான முடிவெடுக்கப்படும் என அரசு செய்தி தொடர்பாளர் அறிவித்துள்ளார். ஜப்பானில் முதல் முதலாக ஹைகாடோ தீவில்தான் கொரோனா வைரஸ் பரவ துவங்கியது. இங்கு ஏற்கனவே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு பிறகு நாளடைவில் அவை தளர்த்தப்பட்டது. ஆனால் பல நிபுணர்கள் கூறியது போல இந்த தீவில் மீண்டும் 2 கொரோனா வைரஸ் பரவ துவங்கியுள்ளது. கடந்த பிப்ரவரி 2 அங்கு கொரோனா வைரஸ் அதிகம் பரவ துவங்கியதால் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டு மக்கள் வீட்டிலேயே இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டார்கள். பிறகு வைரஸ் பரவும் எண்ணிக்கையில் சரிவு காணப்பட்டதால்
மார்ச் 3ஆம் வாரம் பள்ளிகள் மற்றும் அலுவலகங்கள் வழக்கம் போல இயங்க தொடங்கின. ஆனால் தற்பொழுது மீண்டும் அங்கு பலருக்கு கொரோனா பாதிப்பு பரவி வருகிறது. எனவே தற்பொழுது மீண்டும் அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹாக்கைடோ மட்டுமல்லாமல் டோக்கியோ, ஒசாகா போன்ற 6 இடங்களில் அவசர நிலை அறிவிப்பு தொடர்ந்து அமலில் உள்ளது. ஜப்பான் முழுவதும் சுமார் 8,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தோனேசிய கிராமத்தில் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இரவு நேரங்களில் தன்னார்வலர்கள் சிலர் பேய் போல உடை அணிந்து பொதுமக்களுக்கு கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றனர். இந்தோனேசியாவின் ஜாவா தீவில் தன்னார்வலர்கள் சிலர் இரவு நேரத்திலும் நகர்வலப் பணியில் ஈடுபடுகின்றனர். பிரிட்டனில் அறிவிக்கப்பட்டு நடைமுறையில் உள்ள தொடக்க நிலையை இந்த வாரம் திரும்பப் பெறுவதற்கு எந்த சாத்தியமும் இல்லை என அந்நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகையில், முடக்க நிலை வைரஸை கட்டுப்படுத்த உதவியுள்ளது, ஆனால் வைரஸ் பரவும் எண்ணிக்கையில் முழுமையாக சரிவு ஏற்படவில்லை என வருத்தம் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸால் அதிகம் பாதிக்கப்பட்ட ஸ்பெயினில் தொடக்க நிலையை படிப்படியாக குறைத்து வருகின்றனர். அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தடைப்பட்டு நிற்பதாலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மருத்துவர்களின் சடலத்தை புதைக்க அனுமதிக்காமல் எகிப்தில் நைல் நதிக்கரைக்கு அருகாமையில் வசிக்கும் மக்கள் தடை கோரினர். கொரோனாவால் உயிரிழப்போரின் சடலத்தை புதைத்தால் அந்த கிராமம் முழுவதும் தொற்று பரவும் என அவர்கள் நம்பினார்கள். சடலங்களை புதைக்க மறுத்த குற்றத்திற்காக 23 பேரை எகிப்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தை அந்நாட்டு பிரதமர் அவமதிக்கத்தக்க இழிவான சம்பவம் என குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களில் பாதி பேர் முதியோர் காப்பகங்களில் வசிப்பவர்கள் என தெரியவந்துள்ளது. கனடாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25,000 நெருங்கியுள்ளது. வடக்கு நெதர்லாந்தில் உள்ள தீயணைப்பு வீரர்கள் பலருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரம் வரை 137 தீயணைப்பு வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளனர் என அந்நாட்டு அதிகாரிகள் உறுதி செய்கின்றனர். அடுத்து வருவது அமெரிக்க செய்திகள். நியூயார்க்கில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 கடந்த போதிலும் முடக்கப்பட்ட நகரங்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கலந்தாலோசிக்க துவங்கியுள்ளது அமெரிக்கா. நியூயார்க், நியூஜெர்சி உள்ளிட்ட 6 அமெரிக்க மாநிலங்களின் ஆளுநர்கள் முடக்க நிலையை திரும்ப பெறுவது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். உலக சுகாதார நிறுவனத்துக்கு அளித்து வரப்படும் நிதியை நிறுத்திட தனது அரசின் நிர்வாகத்துக்கு தான் உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பான தனது அடிப்படை பணியிலிருந்து உலக சுகாதார அமைப்பு தவறிவிட்டதாக டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். முதலில் சீனாவில் கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கம் தொடங்கிய சமயத்தில் அந்த பிரச்சனையை சமாளிப்பதில் தவறான நடவடிக்கைகள் எடுத்ததாகவும், இந்த வைரஸ் தொற்று பரவல் குறித்த உண்மைகளை மூடி மறைத்ததாகவும் ஐநா அமைப்பான உலக சுகாதார நிறுவனம் மீது டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். சீனாவுக்கு சாதகமாக உலக சுகாதார நிறுவனம் பாராபட்சமாக நடந்து கொள்வதாக டிரம்ப் முன்னரே கூறியிருந்தார். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகளில் அமெரிக்க அதிபர் மீதே அங்கு விமர்சனங்கள் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசிய டிரம்ப், கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகளில் தவறான நிர்வாகம் செய்தது மற்றும் இந்த தொற்று குறித்த உண்மைகளை மூடி மறைத்தது என உலக சுகாதார அமைப்பின் பணிகள் குறித்து மறு ஆய்வு செய்யப்பட்டு வரும் வேளையில் இந்த அமைப்புக்கு வழங்கப்படும் நிதியினை நிறுத்திடுமாறு எனது நிர்வாகத்துக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன் என்று டிரம்ப் குறிப்பிட்டார். தனது அடிப்படை பணியினை செய்ய தவறிவிட்ட உலக சுகாதார அமைப்பே நடந்த தவறுக்கு பொறுப்பாகும் என்று மேலும் கூறினார். அமெரிக்காவில் புதன்கிழமை மாலை வரை 6,32,878 பேர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 27,850 பேர் மரணமடைந்துள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அமல்படுத்தப்பட்டுள்ள பொது முடக்கத்தை நாடு முழுவதிலும் தளர்த்தும் அதிகாரம் தமக்கே உள்ளது என்கிறார் அதிபர் டொனால்டு டிரம்ப். மாகாண ஆளுநர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களோடு முரண்பட்டு இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் டிரம்ப். செய்தியாளர்கள் சந்திப்பு ஒன்றில் பேசிய டிரம்ப், அமெரிக்க ஜனாதிபதியே முடிவுகளை எடுப்பார் என்று தெரிவித்தார். ஆனால் அமெரிக்க அரசமைப்பு சட்டம் அப்படி சொல்லவில்லை. பொது ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கான அதிகாரம் மாகாணங்களிடம் உள்ளன என்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த கருத்துக்களை தெரிவிக்கும் போது டிரம்புக்கும் செய்தியாளர்களுக்கும் இடையே காரசார விவாதம் ஏற்பட்டது. கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரைகளில் உள்ள 10 மாகாணங்கள் பொது முடக்கத்தை தளர்த்து முடிவுகளை எடுத்துள்ள நிலையில் டிரம்பின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க தமிழ் வானொலியின் இந்த வார செய்தி தொகுப்பு
இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.